சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அன்னைக்கு தெலுங்கானா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று பேசினார். ஸோ அதில் வந்து யாரையும் அவர் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்லலை. யார் மீட்டிங்க்கு வந்திருக்காரோ அவரை வந்து பெருமைப்படுத்தி பேசுறதுக்காக சில விஷயங்கள் பேசினார். அதை வந்து அந்த கட்சி, இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி, ஜெகன்மோகன் அவங்க கட்சி எடுத்துக்கிட்டு ரோஜாவில் இருந்து சின்ன சின்ன ஆட்கள் எல்லாரும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை தப்பாக பேசுகிறது, அவருடைய சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறானுங்க, கிறுக்கணுங்க மாதிரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏதாவது சம்மந்தப்படுத்தி பேசினா கூட சரின்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்களை ஜீரோங்கிறானுங்க, எதை வச்சு சொல்கிறானுங்கன்னு தெரில. சொல்கிறவன் எவன் பார்த்தா அந்த மூஞ்சை நம்ம முன்ன கூட பார்த்தது கூட கிடையாது. யாரா இவன், எதுக்கிட அவன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கானுங்க நம்ம தலைவர் ஃபேன்ஸ் இந்த பக்கத்துல இருந்து, அப்புறம் தெலுங்கு அந்த சைடில் உள்ள தலைவர் ஃபேன்ஸ், அந்த சைடில் உள்ள பவன் கல்யாண் ஃபேன்ஸ், சிரஞ்சீவி ஃபேன்ஸ் சொல்லிட்டு தெலுங்கு ஸ்டேட்ல உள்ள ஹோல் சினிமா ஃபேன்ஸுமே சரி, இப்போ வந்து ரஜினி சாருக்கு ஆதரவாக வந்து அந்த இடத்துல உள்ள அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எவையெல்லாம் தப்பாக பேசினாலும் அவன்லாம் வச்சு பிரித்து மேஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அந்த சைடு, சரிங்களா, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் அன்னைக்கு மீட்டிங் சந்திரபாபு நாயுடு அவர்லாம் வந்து இப்போ வந்து ட்வீட்டில் வந்து என்ன கேட்டிருக்கானா, ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவோட ஒரு ஐகான், அவர் வந்து எப்படிப்பட்டவருங்கிறது உங்களுக்குலாம் தெரியும், எந்த அளவுக்கு உண்மையானவர், அவரை வந்து இந்தியன் நேஷனே அப்படி வந்து ப்ரௌடாக பார்க்குற ஒரு ஆள், அவரை பார்த்து என்னடா நீங்களாம் பேசுகிறீங்க, கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணி தான் பேசுகிறீங்களா, லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்களடா, யாரடா திட்டுறீங்க சம்மந்தமே இல்லாமல், ரஜினி அப்படி அந்தனைக்கு என்ன பண்ணார் ரஜினி சார் அன்னைக்கு அந்த மேடையில், யாரை பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்லலாம், பிறகு திட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுடா, நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை திட்டுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் வானத்தை பார்த்து துப்புறீங்க பார்த்தீங்களா, வானத்தை பார்த்து நீங்கள் துப்புனீங்கன்னா அந்த துப்பாணி எல்லாமே உங்கள் மூஞ்சில் தான் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை திட்டுறது. கண்டிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட பாட்டியில் எவையவன்லாம் ரஜினி சாரை தப்பாக பேசினாலும் அவன்லாம் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அடுத்தடுத்து அவருமே சரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக வந்து அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. எப்படிடா நீங்களாம் பேசுகிறீங்க, அவர் எவ்வளோ பேர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃபேன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர் ஆகட்டும், தப்பாக பேசுகிறான்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாகவும் சொல்லலாம், ரஜினி சார் யாரையுமே தப்பாக பேசலை, அவர் தப்பாக பேசுகிற ஆள் கிடையாது, குறை இருந்தாலுமே ரொம்ப சைலண்டாக தான் அதை சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசுறது, ரோஜா அவங்கெல்லாம் என்ன பேசுறானுங்கன்னே தெரியல, யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு எல்லாம் தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்மளும் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.